கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழில் ரொம்பவே பிரபலமான நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சிலம்பரசன் இருக்கார். எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்களால் ரொம்பவே செல்லமாக அழைக்கப்படக்கூடிய சிலம்பரசன் அவர்கள் இப்போ மாநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துலையும் நடிச்சிருக்காரு. இயக்குனர் வெங்கட்பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் மாநாடு அப்படின்ற படத்துக்காக ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே இந்த படத்தில் இருந்து மெகர சைலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. யுவன் சங்கர்ராஜா சிம்பு இவங்களுடைய காம்பினேஷனில் வந்து இந்த பாடல் வந்துட்டு பெரிய லெவலில் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து இந்த படத்துக்கான அடுத்த அப்டேட்டுக்காக தான் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலம்பரசன் பாடின ஒரு பாடல் வந்துட்டு அதனுடைய டீசர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதுவுமே யுவன் சங்கர்ராஜா அவர்களுடைய காம்பினேஷனில் தான் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதோட டீசர் வெளியானதை தொடர்ந்து இந்த பாடலுக்கான எதிர்பார்ப்பும் பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஆன்லைன் ஆர்டிக்கிள்லேருந்து வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சிலம்பரசன் அவர்களுடைய உண்மையான சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கிள் வெளியாகிருக்கு. மற்ற நடிகர்கள் மாதிரி இல்லாமல் சிலம்பரசன் வந்துட்டு படங்களை ரொம்பவே தேர்வு பண்ணி தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுந்தர்சி அவர்களுடைய இயக்கத்தில் வந்தா ராஜாவாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துலையும் நடிச்சிருந்தாரு. இந்த ரெண்டுத்துலையுமே பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் உடம்பு எவ்வளோ தூரம் அதிகமாக வச்சிருந்தாரோ அது எல்லாத்தையுமே குறைச்சி ஈஸ்வரனில் ரொம்பவே ஸ்லிம்மாக நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி மாநாடுலையும் வேற ஒரு லுக்கில் இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து அவருக்கான படங்கள் வந்து நிறையாவே இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் இது வரைக்கும் அவர் வந்துட்டு 5 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருந்ததுலேருந்து இப்போ 10 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தகவல்கள் வெளியாகுது. இது எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி அவங்களுடைய உண்மையான சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 150 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிலம்பரசன் அவர்களுடைய தந்தையாரான டி ராஜேந்திர அவர்கள் வந்துட்டு பேட்டிகளில் எல்லாம் பேசும்பொழுது அவருடைய முக்கியமான கவலையை சிலம்பரசனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்றத வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதை தொடர்ந்து படங்களில் என்ன தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சிலம்பரசனுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்றது எல்லாருமே ஒரு கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சிலம்பரசன் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 5லேருந்து தொகுப்பாளராக வருவார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் முன்னாடி வந்துட்டு இருந்தது. பட் அது எல்லாத்துக்குமே வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்கிற மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் தான் தொடர்ந்து பிக் பாஸ் சீசன் 5ஐயும் தொகுத்து வழங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தகவல்கள் வெளியாகி இருந்தது. இதை தொடர்ந்து பிக் பாஸ் சீசன் 5 தமிழ் வந்துட்டு செப்டம்பர் மாதம் தொடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க, கிராண்ட் ஓப்பனிங் வந்துட்டு எவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையுமே தாண்டி அடுத்த ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. அதாவது பிக் பாஸ் சீசன் 6ல் வந்துட்டு கமல் சார் தான் வந்துட்டு தொகுத்து வழங்க போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வகையில் சீசன் 4ஐ தொடர்ந்து சீசன் 5ம் அவர் தான் வந்துட்டு தொகுத்து வழங்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒப்பந்தம் பண்ண நிலமையில் இப்போது சீசன் 6மே அவர் தான் வந்துட்டு தொகுத்து வழங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ப தகுந்த வட்டாரத்தின் மூலயமா தகவல்கள் வெளியாகுது. நீங்கள் சிலம்பரசன் அவர்களுடைய சொத்து மதிப்பை பற்றியும் பிக் பாஸ் சீசன் 5, 6 இது ரெண்டையுமே கமல் சார் தான் தொகுத்து வழங்க போகிறார் அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.